அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் எத்தனையோ வகையான சுவாமி படங்கள் எவ்வளவோ பெரிய அளவில் கூட வச்சு வழிபட்டு வருவோம். அதற்கு சுலபமான வழிபாட்டை தான் நாம் மேற்கொண்டிருப்போம். அதாவது அந்த சுவாமி படங்களுக்கு பொட்டு வைத்து விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனைகள் செய்து சுத்தமான முறையில் வழிபடுவது அதற்கான சுலபமான முறையாக கருதப்படுது. ஆனால் சில பேர் அவங்கவுங்க வீட்டில் சிலை வைத்து வழிபடுற பழக்கம் வச்சுருப்பாங்க. நாம் சாதாரணமாக சுவாமி படங்களை வைத்து வழிபடுவதற்கும் விக்கிரகங்கள் வைத்து வழிபடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி நாம் விக்கிரகங்கள் வைத்து வழிபடும் போது சில ஆன்மீக முறைகளை, சில வழிபாட்டு முறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீட்டு பூஜை அறையில் விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் எந்த அளவில் இருக்கணும், எப்படி விக்கிரகங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளணும், விக்கிரகங்களுக்கு எப்படியான அர்ச்சனைகள் செய்யணும், இது போன்ற மிகவும் பயனுள்ள தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வங்கள் சுவாமி படங்களாக இருந்தால் ஒரு வகையான வழிபாட்டையும், அதே தெய்வங்கள் சிலை வடிவில் இருந்தால் அதற்கு வேறு ஒரு வழிபாட்டையும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சுவாமி சிலைகளை நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டில் விக்கிரகங்களையே வைக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலை 6 அங்குலத்திற்கு மேலே இருக்கவே கூடாது. 6 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிலையை வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 6 அங்குலத்திற்கு மேலே சுவாமி சிலைகளை வீட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் அதற்கு முறைப்படி தினமும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை அந்த சிலைக்கு கட்டாயமாக நாம் செய்தே ஆகணும். அதாவது கோவில்களில் பெரிய அளவிலான சுவாமி சிலையை எப்படி தினந்தோறும் பராமரிக்கிறாங்களோ அதே போல் நம்ம வீட்டிலும் முறையான பூஜை புனஸ்காரங்களை செய்து அபிஷேகமும் நெய்வேத்தியமும் முறைப்படி செய்யணும். நடைமுறை வாழ்க்கையில் வீட்டில் எப்படிப்பட்ட பூஜைகளை செய்வது என்பது சாத்தியம் கிடையாது. இதனால தான் 6 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிலையை வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் 6 அங்குலத்திற்கு மேலே சாமி சிலைகளை பெரிய அளவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் அந்த பூஜைக்கான வழிபாட்டு முறைகளையும் அந்த சிலை பராமரிப்பை எப்படியெல்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 6 அங்குலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிலைக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நெய்வேதியும் தேவையில்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ நம்ம எல்லோருக்குமே தோணும். 6 அங்குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கு நிச்சயமாக அபிஷேகமும் நெய்வேதியும் தீபாராதனையும் அவசியம்தான். ஆனால் தினந்தோறும் இதை கடைபிடிக்க முடியாதவங்க வாரம் ஒரு முறையாவது இப்படி வழிபாட்டனை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலையானது தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம், வெண்கலம் அப்படின்னு 5 கலந்த 5 பொன்னாகவோ சிலையாகவோ அல்லது இவைகளில் ஏதாவது ஒரு உலோகத்தில் செய்த சிலையாகவோ இருக்கலாம். சில பேர் வீட்டில் கல்லினாலான சிலையை கூட வச்சுருப்பாங்க. அதாவது கல்லில் செய்யப்பட்ட 6 அங்குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் தினந்தோறும் அபிஷேகமும் நெய்வேத்தியமும் ஆராதனையும் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவசியம். அடுத்ததாக நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய சிலை ஒன்று என்ற எண்ணிக்கையில் தான் வச்சுருக்கணும். அதாவது அம்மனுக்கு 1, சிவனுக்கு 1, விநாயகருக்கு 1, முருகனுக்கு 1 இப்படி இருக்கலாம். அம்மன் சிலைகளில் 2, முருகன் சிலை 2 அப்படிங்கிற கணக்கில் நம்ம வீட்டில் இது போன்ற பெரிய அளவிலான சிலைகளை வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிறவங்களுக்கு பூஜை முறைகள் வேறுபடும். நம்ம வீட்டில் அதை பின்பற்றுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதனால் வீட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிலைகளை மட்டும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கு வீட்டில் நடராஜர் சிலை வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். நடராஜர் சிலையையும் 6 அங்குலத்திற்கு கீழே நம்ம வீட்டில் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்மளால முடிஞ்ச வர ஆறுங்கலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, தினந்தோறும் நெய்வேதியம் வைப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இது போல் சிலைகளை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இது போல் நெய்வேதியங்கள் படைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இதே போல் பல வகைகளையோ அல்லது பேரீச்சம்பழத்தையோ அல்லது கற்கண்டு மட்டுமாவது நெய்வேதியமாக வைத்து படைப்பது மிகவும் நல்லது. நம்ம வீட்டில் தினந்தோறும் செய்யக்கூடிய சாதத்தில் கூட சிறிதளவு நெய் விட்டு எச்சில் படுவதற்கு முன்பு அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம். நம்மளால் பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் நம்ம வீட்டில் சுவாமி சிலைகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாத பட்சத்தில் சுவாமி படங்களுக்கு மனதார செய்யப்படக்கூடிய பூஜைகள் கூட அந்த இறைவனை போய் சேரும் அப்படிங்கிறதால சுவாமி படங்களுக்கு முழுமையான பூஜைகள் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விக்கிரகங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற வழிமுறைகளை கடைபிடித்தே ஆகணும். அவையெல்லாம் செய்தால் மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். விக்கிரகங்களை வீட்டில் வைத்துவிட்டு அந்த விக்கிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யலை, சரியானபடியான அபிஷேகம் எதுவும் செய்யலை, பராமரிப்பு இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து தர்மத்தின்படி நமக்கு பிடித்த சுவாமி சிலையை வீட்டில் பிரதிஷ்டை செய்து வணங்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதற்கு தினமும் அபிஷேகமும் ஆராதனையும் நெய்வேதியமும் செய்கிறாங்க. அதே போல தான் நம்ம வீட்டில் பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய சுவாமி சிலைகளுக்கும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதால தான் நம்ம வீட்டில் செய்ய வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய சிலைகளை ஆவாகனம் என சொல்லக்கூடிய உயிரூட்டலை செய்து தான் வழிபடணும். இல்லை அப்படின்னா அது நம்ம விருப்ப தெய்வத்தின் அதிருப்தியை சம்பாதிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வீடுகளில் 6 அங்குலத்திற்கு குறைவான விக்கிரகங்களை வைத்து கொள்ள நம்ம பெரியவர்களே பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்க தான் செய்யுது. அப்படி இந்த விக்கிரகங்களை நம்ம வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் அவர்கள் சொன்னது தான். கல், ஐம்பொன் அல்லது தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமரம், வெண்கலத்தில் செய்த சிலைகளை பயன்படுத்தலாம். கல்லினால் செய்யப்பட்ட சிலை அப்படின்னா அது 6 அங்குலத்திற்கு கீழே இருந்தாலும் தினசரி அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் நம்ம வீட்டில் சிலைகளை பிரதிஷ்டை செய்துவிட்டு அதற்கு அபிஷேகம், நெய்வேத்தியம், விளக்கு கூட எரிய விடாமல் பூட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது பூட்டிட்டு வெளியூர் செல்வது சாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நாம் ரொம்பவே கவனமாக சிலைகளை வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாறு போல் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கலாம். எனவே தினசரி அபிஷேகம், பூஜை போன்றவற்றை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இது போன்ற விக்கிரகங்களை வைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். மற்றவர்கள் இஷ்ட தெய்வத்தின் படங்களை மாட்டி மனதார பிரார்த்தனை செய்தால் போதும். நமக்கு நேரம் கிடைக்கும்போது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவதே மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாம் எந்த தெய்வத்தினுடைய விக்கிரகத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டை நமக்கு எப்போ கோவிலுக்கு போக முடியுமோ அப்போ கோவிலுக்கு போய் செய்து வந்தாலே நல்லது தான். இப்படி நீங்களும் விக்கிரகங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் நாம் இந்த சிலைகளை வச்சுருக்கும் போது தினமும் ஒரு பூவாவது சூட்டுவது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம வீட்டில் பூக்கள் வாங்குவதற்கு வசதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இறைவனை மனதார நினைத்து நம்ம வீட்டில் பூக்கிற ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பூவை வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இந்த பூக்கள் உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இந்த பூக்கள் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சிவபெருமானுக்கு தாழம்பூக்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வில்வ அர்ச்சனை ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறதால நாம் சிவபெருமானுக்கு உரிய லிங்க வடிவமாக நம் வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா வில்வத்தாலான பூக்களையோ அல்லது வேறு சில பூக்களையோ வச்சு வழிபடலாம். இப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதிர்மறையை கொடுக்காமல் நேர்மறையை கொடுக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் வழியில் வந்து நாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.